அன்பான நேயர்களே, இதையும் தாண்டி இந்த குறைபாடு இருந்தால் அவற்றை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அரிய மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான பருப்பு பாதாம் பருப்பு. ஆல்மனட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய பாதாம் பருப்பு வாதுமை பருப்பு என்றும் மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. இனிப்பு பாதாம், கசப்பு பாதாம் என்று இரு வகைப்படுகின்றன. கசப்பு பாதாம் ஒரு சில மருந்துகளுக்கு மட்டுமே பயன்படும். இனிப்பு பாதாம் அத்தனை வகையான பொருட்களுக்கும் பயன்படும். பாதாமிலிருந்து கிடைக்கக்கூடிய கொட்டை முதற்கொண்டு பயனுடையதாக இருக்கும். பாதாம் பருப்பு ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கும், உடலுக்கு போஷாக்கு தரும். மெலிந்த தேகம் உடையவர்களுக்கு போஷாக்காக மாறக்கூடிய ஆற்றல் இதில் உள்ளன. நாள் ஒன்றிற்கு 1 முதல் 2 பருப்புகளை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் பொன்னிறமடையும். அதாவது கன்னங்கள் எல்லாம் அழகாக ஒரு பந்து போல் உப்பிக்கொண்டு பார்ப்பதற்கு ஒரு பொசு பொசு என்று கன்னம் அழகாக தோற்றமளிக்கும். கண்களுக்கு பார்வை தெளிவாகும். பாதாம் எண்ணெய் மேனி அழகை பராமரிக்கும். மேனிக்கு ஷைனிங், க்ளோவிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மினிமினுப்பு, தோலின் பராமரிப்பை அழகுறச் செய்யும். முகப்பருக்கள் வராமல் பாதுகாக்கும். பாதாம் பிசின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும். நீர்த்து போன விந்தை இறுக கட்டும். முதுகு தண்டுவடத்தில் குண்டலினி சக்தியை உயர்த்தும். இவ்வாறு பல வகையான அரிய மருத்துவ பண்புகளை கொண்டதால் நாம் பாதாம் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பிஸ்தா. அன்பான நேயர்களே, கிராமத்தில் கூட நீ என்ன பிஸ்தாவா என்று கேட்பார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு அது ஒரு உயர்ந்த ஒரு பொருள். நாம் உள்ளே இருக்கக்கூடிய பருப்புகளை மட்டும் பயன்படுத்த போகின்றோம். விந்தணுக்களை இறுக கட்டக்கூடிய ஆற்றல் இதற்கு உள்ளதால் நாம் அற்புதமான உயர்ந்த மருத்துவ குணங்களை கொண்ட பிஸ்தா பருப்புகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பழம் சூரிய சக்தி பழம். என்ன நேயர்களே, ஒரு வித்தியாசமான பெயருள்ளதாக இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம். அவைதான் பேரீச்சை. நாம் சூரியனை நேரடியாக உட்கொள்ள முடியாது. ஆனால் சூரியனில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை உள்வாங்கி கிடைக்கக்கூடிய பழம் பேரீச்சை, டேட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பேரீச்சை அயன் இரும்பு சத்து கொண்ட ஒரு அற்புதமான பழம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை உட்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பழம். எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்கும், தாது பலத்தை கூட்டும், எளிமையான முறையில் மலம் இலக்கியாக செயல்படும், கர்ப்பிணிகளுக்கு குழந்தை வளர்ச்சியை அதிகரிக்கும், வயதிற்கு வந்த பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை தீர்க்கும், 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு தாது பலத்தை அதிகரித்து இது உடலெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை போக்கி உடலுக்கு இறுக்கமான பலத்தையும் தாது பலத்தையும் அதிகரிப்பதால் நாம் பேரீச்சம்பழத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மலர் முருங்கைப்பூ. அன்பான நேயர்களே, கொத்து கொத்தாக வெள்ளை விலையர் என்று பூத்து இருக்கக்கூடிய முருங்கைப்பூ மிக சிறந்த தாது விருத்தி பூ. முருங்கைப்பூ நீர்த்து போன விந்தணுக்களை இறுக கட்டும். குறைவாக சுரக்கக்கூடிய விந்து சுரப்பிகளை அதிகமாக சுரக்கச் செய்யும். முருங்கைப்பூ மிக சிறந்த ஒரு தாது பலத்தை அதிகரிப்பதற்கும் சிற்றின்ப வேட்கையை தூண்டி விடுவதற்கும் இயற்கையே நமக்கு அளித்த வரப்பிரசாதம் என்று கூறலாம். கொத்து கொத்தான முருங்கை பூக்களை கிடைக்கின்ற காலத்தில் சேகரித்து வைத்து கொண்டு காய வைத்து கொண்டு இவற்றை சுத்தம் செய்து தூள் செய்து எடுத்துக்கொண்டு தேனோடு குழப்பி அவற்றை சுவைத்து வரலாம். அல்லது தேவைப்படும் நேரத்தில் பூக்களை பறித்து நேரடியாக பச்சை பூக்களை பயன்படுத்தினால் அதீத தன்மை தரும் என்பதால் நாம் முருங்கை பூக்களையும் எடுத்து வைத்துள்ளோம். முருங்கை பூக்களை சுத்தம் செய்து பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் குங்குமப்பூ. காஷ்மீரத்து இளவரசி என்று சொல்லக்கூடிய குங்குமப்பூ மிக சிறந்த ஒரு உடலம் தேற்றி. தலைவலி, மார்பு வலி, நெஞ்சிக்குத்தல்,
கர்ப்ப வேதனை, பிரசவ சிக்கல், ஆண்களுக்கு தாது குறைபாடு இவ்வாறு பல்வேறு வகையான மருத்துவங்களுக்கு பயன்படுகின்றன. அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு மலர் குங்குமப்பூ. கர்ப்பிணிகள் இதை சாப்பிடும்போது குழந்தைகள் அதீத நிறமாக பிறப்பதற்கு இதை பயன்படுத்துவார்கள். குங்குமப்பூ சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் வாங்கி பயன்படுத்தும்படி நேயர்களை கேட்டுக்கொள்கிறேன். இவற்றில் டூப்ளிகேட் என்று சொல்லக்கூடிய அசலற்ற குங்குமப்பூ கிடைப்பதால் இவற்றை சுத்தமான குங்குமப்பூ வாங்கி பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் குங்குமப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். அன்பான நேயர்களே, நாட்டு பசுமாடு, நாட்டு பசுநெய், நாட்டு பசும்பால், நாட்டு கத்தரிக்காய், நாட்டு காய்கறிகள், நாட்டு முருங்கை என்று நாம் ஒவ்வொரு முறையும் கூறுவதற்கு காரணம் இயற்கையோடு இணைப்பற்ற ஒரு அற்புதமான ஒரு பொருள் நாம் பாரம்பரிய விதைகள். பாரம்பரிய விதைகளை பயன்படுத்தும் போது நமக்கு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும், மலட்டுத்தன்மையை அதிகரிக்காவிடாமல் தடுத்து நிறுத்தும். ஆனால் ஹைப்ரிட் என்று சொல்லக்கூடிய ஒட்டினங்களின் கலப்பின வீரிய பண்புகள் கொண்ட இவற்றை பயன்படுத்தும் போது மலட்டுத்தன்மை ஏற்படுத்தி நமக்கு இம்பொட்டன்சி ஏற்படுகின்றன. ஆகையால் நாட்டு பசும்பாலை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாட்டு பசும்பால் உடலுக்கு அருமையான கால்சிய சத்தையும் உடலை உரமாக்கும் என்பதால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள். நாம் தாது பலத்தை அதிகரிப்பதற்காக செய்யப்போகின்ற மருந்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.